ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ நாங்கள் ஜேஎம் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் வந்துருக்குது. ஸோ அந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வாங்க, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லக்கி ராயல்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த காஸ்ட்யூம் தான் இருக்குது, ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ அதுக்கோட கைக்கு தான் காசே, ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஹேண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா பார்க்குறக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும், மனுஷன் பாதி மிருகம் பாதி சேர்ந்த கை போல இது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் புதுசாக என்னமோ கொடுத்துருக்காங்க போல் பார்த்தீங்கன்னா தெரியுது. ரெட் கலர் இருக்குது, முடி பார்த்தீங்கன்னா அது ஒரு கலரு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்ட்யூம்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் கண்ணுக்கு மட்டும் ஒரு கலர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ காஸ்ட்யூமும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற ட்ரிக் தான். ஸோ டபடாபடம் தட்டிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். கிடச்சிரு. ஸோ ஒரு 6 டைமண்ட் வவுச்சர் இருக்குது. ஸோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டச் பண்ணலாம். ஏன்னா லக்கி பாயிண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, 94 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம லக்கு தான். ஸோ போடு 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 போடு. சரி ஓகே, ஸ்பின் பண்ணி விட்டுறலாம்னு நினைக்கிறேன். கிடை. ஸோ இது என்னடா பாக்ஸ், இந்த பாக்ஸ் வருது, என்ன கிடைச்சிருக்கு? ஸோ 3 இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஓகே, மறுபடியும் நோ டைம் ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் ஸ்பின் பண்ணி விட்ருவோம் ஸ்டார்டிங்லேயே. என்ன கிடைக்கிது என்ன கிடைக்கிது? ஃப்ரேக்மெண்ட்டு டடடடா. ஸோ ஓகே, மறுபடியும் இன்னும் ட்ரை பண்ணலாம். ஸோ கிடைக்குமா என்னன்னு தெரியல. லக்கி பாயிண்ட் வேறு நிறையாவே இருக்குது. ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காசு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்ன கிடைக்க போகுது? ஆடாடா, மறுபடியும் ஃப்ரேக்மெண்ட்டு. என்னடா நீங்கள் கொடுக்கவே மாட்டிங்களா? இன்னும் 3 டைமண்ட் வச்சு தான் இருக்குது. ஸோ கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருங்க கைஸ். ஸோ கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா? கிடச்சிரு நல்லா போட்டு. மறுபடியும் இதாக வந்துருக்குது. ஸோ என்ன இந்த டைம்? ஸோ இந்த டைம் மறுபடியும் இதாக வந்துருக்குது. ஸோ என்னடா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க போலயே. இன்னும் 2 தான் இருக்குது. கிடைக்குமான்னு தெரியலையே. கிடைக்குமா? போடு 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 போடு. ஸோ கிடச்சிருச்சு, ஏதோ கோல்டு கலரில் கிடச்சிருக்குது. ஸோ என்ன கிடச்சிருக்குது? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அடாடா, ஃப்ரேக்மெண்ட்டை கொடுத்து அல்வா கொடுத்துட்டாங்களே. ஐயோ ஐயோ, இந்த ஃப்ரேக்மெண்ட்டுக்கும் இந்த எஃபெக்டை கொடுத்துட்டு ஐயோ சாமி முடியலை எப்பா. சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் வச்சுட்டு தான் இருக்குது. கிடைக்குமா கிடைக்காதா கொடுத்துருக்கிறீங்கண்ணா. அவ்வளோ லக்கி பாயிண்ட் இருக்குது, 98 பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருந்தாலும் தரவே மாட்டேங்கிறீங்க, என்ன அது நியாயம்? ஸோ லாஸ்ட் ஸ்பின்னு கிடச்சிரு. இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டுவோம், கிடைச்சா லக்காச்சே. போடு ஒரு ஸ்பின்னை போடுறா. ஆடாடாடாடா, இதெல்லாம் நான் யார் கேட்டா? இப்போ இதுலேயும் வேறு டைமண்ட் வச்சு தரதில்லை. ஸோ என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய கிடச்சிச்சு, இதை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க எஃப்எஃப் டோக்கனை. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 57 இருக்குது. ஸோ கடைசி சான்ஸ் காய். ஸோ இந்த ஒரே ஒரு டைமண்ட் வவுச்சர்களை கிடைச்சா மட்டும்தான் உண்டு. ஸோ கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். 99 லக்கில் நிற்கிது, இதான் 100 லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் மட்டும் கிடைக்கல கரீனா, அப்படியே ஏதாவது பண்ணிடுவோம். ஸோ என்ன கிடைச்சிருமா கிடைக்காதா? ஸோ போடு. ஸோ டச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்கும் அப்படின்வாங்க. ஸோ நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ போட்டுடலாமா ஸ்பின்ன ஒன்று? போடு கிடைச்சிருமா? ஐயோ, மறுபடியும் கோல்டு கலர் இருக்குது. ஃப்ரேக்மெண்ட் வேணா போடா, காஸ்ட்யூம் கிடச்சிருச்சு. வேறு லெவல் பி ஸ்டார்ம் பண்டல். ஸோ வேறு லெவல் இருக்குது காஸ்ட்யூமு. ஸோ எப்படியோ எடுத்தாச்சு. சரி ஓகே, அப்படியோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டுடலாம். ஸோ திரும்ப மாட்டேங்குதே. ஸோ ஓகே, ஹேண்டை பாருங்களேன், கை மட்டுமே பாருங்களேன். கையே ஒரு மிருகமாக இருக்குது, இந்த ஒரு பக்கம் கை மட்டும் மிருகமாக இருக்குது. ஸோ வெனம் பண்டல் வெனமாக இருக்குது கை பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடைசியில் அந்த எஃப்எஃப் டோக்கனை வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் 100 லக்கில் கிடச்சிருக்குது. சரி ஓகே, இந்த காஸ்ட்யூமே போட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கையை பாருங்களேன், கை தான் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குதுன்னு தெரில சொல்லலாம். அந்த எஃபெக்ட்டுக்கும் அந்த கைக்கும் ஸோ தாறு மாறாக இருக்குது கையே. ஸோ உங்களுக்கு இந்த கை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேத்துக்கு இந்த டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் டீட்டெயில்டாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம எக்யூப் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் அப்படியே எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ டாடா பை, சியூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கோ. ஸோ டாடா பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.